نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، வக்குள்ள தலாலத்தின் பின்னால். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எனது தலைப்பு சஜிதாவுடைய வசனங்கள். அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சஜிதாவுடைய வசனங்கள் வழங்கும் ஈமானிய பாடம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நாட்கள் நம்மை விட்டு வேகமாக பிரிந்து சென்றாலும் நம்மோடு வாழக்கூடியது அல் குர்ஆன், கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தைகள். இந்த அல் குர்ஆன் ஒரு மூமினுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவைகள். அல்லாஹ் சொல்கிறான், குல் பிஃபத்லில்லாஹி வபி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டும் கிருபையை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் அவர்கள் சந்தோஷப்படட்டும், அவர்கள் சேர்த்து வைத்திருப்பவைகளை விட இது மிகச்சிறந்ததாகும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அவனுடைய வேதத்தின் மூலமாக, குர்ஆனின் ஊடாக சந்தோஷப்படுமாறு அழைக்கிறான். ஒரு மூமினுக்கு உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் எதில் இருக்கிறதோ, எதில் இருக்க முடியுமோ, அதனூடாக அவன் சந்தோஷப்படுமாறு ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கிறான். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, நமது உள்ளங்களை உயிர் வாழ வைப்பதுதான் அல் குர்ஆன். நமது உள்ளங்களை உயிர் வாழ வைப்பதுதான் அல் குர்ஆன். அற்புதமானது, அல் குர்ஆன் உடையவர்கள் சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள். மறுமையில் அவர்களுடைய அந்தஸ்துகள், குர்ஆனுக்கு அவர்கள் இவ்வுலகில் செய்த கடமைகள் ஊடாக முடிவு செய்யப்படும் என்பதை நாம் அறிவோம். இந்த ரமலானுடைய மாதத்தில், அல் குர்ஆனுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதுதான், குர்ஆனும் குர்ஆனுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள உறவு என்ன? எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது? குர்ஆனோடு எனது உறவு? ஒவ்வொருவரும் உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், இந்த உறவு எவ்வளவு நெருக்கமானதோ அவ்வளவு நாம் வெற்றிக்குரியவர்கள், சந்தோஷத்துக்குரியவர், அதேபோன்று மகிழ்ச்சிக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள். அல் குர்ஆனோடு உள்ள அந்த உறவு எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு நாம் நஷ்டவாளர்கள், கைசேதத்துக்குரியவர்கள்.
அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது வக்கால ரசூல், நாளை மறுமையுடைய நாளில் அந்த தூதர் சொல்வார், எப்படி யா ரப்பி, ரப்பிடத்திலே இறைவனிடம் சொல்வார், இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, எனது சமுதாயம் இந்த குர்ஆனை வெறுத்தவர்களாக எடுத்துக்கொண்டார்கள், குர்ஆனை வெறுத்தவர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இந்த முறைப்பாட்டை வைக்கின்ற போது, யாரெல்லாம் குர்ஆனுக்குரிய கடமைகளை உரிய முறையில் செய்யவில்லையோ அவர்கள் அனைவரும் அங்கே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படப் போகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முறைப்பாட்டை செய்கின்ற போது, இவர்களெல்லாம் குர்ஆனுக்குரிய கடமையை செய்யவில்லையோ நிறைவேற்றவில்லையோ அவர்கள்தான் அங்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? நமது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா? நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையா? நமது வாழ்க்கையில் நெருக்கடிகளா? நமது வாழ்க்கையில் பிரச்சனைகளா? நமது வாழ்க்கையில் சோதனைகளா? ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயம், எனக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு என்ன? எனக்கு குர்ஆனோடு உள்ள உறவு என்ன? அந்த உறவு சீராக்கப்படுமாக இருந்தால் இந்த அனைத்துக்கும் தீர்வு கிடைத்துவிடும். இந்த அனைத்துக்கும் தீர்வு இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான பொக்கிஷம்தான் அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துவா செய்தார்கள்? அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபிய கல்பி. இந்த துவாவை நபி அவங்க யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? சோதனையில் உள்ளவர்கள், சோதனையில் உள்ளவர்கள், நெருக்கடியிலே சிக்கிக் கொண்டவர்கள், கஷ்டங்களிலே சிக்கிக் கொண்டவர்கள், அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா இது. அந்த துவாவுடைய கடைசி பகுதி இது, அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபிய கல்பி. யா அல்லாஹ், குர்ஆனை எனது உள்ளத்துடைய வசந்தமாக ஆக்குவாயாக, எனது உள்ளத்துடைய வனூர சதுரி, எனது உள்ளத்துடைய பிரகாசமாக ஆக்குவாயாக. இன்று உண்மையில் குர்ஆனின் மூலம் நமது உள்ளங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறதா? உங்களோட உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், உள்ளத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒளிமயமாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய கலாம். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், எனது உள்ளத்தின் வசந்தமாக, எனது உள்ளத்தின் பிரகாசமாக குர்ஆனை ஆக்குவாயாக. அதே போன்று எனது கவலைகளை போக்கக்கூடியதாக, கவலைகளை போக்கக்கூடிய ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. இன்று நாம் சமகாலத்திலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, குர்ஆன் எடுத்து விரிச்சு படிச்சீங்கன்னா, அதாவது இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குர்ஆன் தீர்வு சொல்வது போன்றிருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நாங்கள் சமகாலத்திலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு போய் குர்ஆனுக்கு முன்னால் வைத்து குர்ஆனை படியுங்கள். அப்படி குர்ஆனை படிக்கின்ற போது மிக அற்புதமாக, அதாவது இன்று இந்த குர்ஆன் அருளப்பெற்றது என்கின்ற அளவுக்கு பிரச்சனைகளை பேசக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷம் அல் குர்ஆன். நாம் கவலைகளோடு அல் குர்ஆனை திறந்தால் நமது உள்ளத்துக்கு மிகப்பெரும் ஆறுதலை தரக்கூடியது குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்கள் ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால், நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். என் அருமை சகோதரர்களே, எனது தலைப்பு அதாவது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சஜிதாவுடைய இடங்கள். முதலாவது, இது தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், இதா கரா இப்னு ஆதம அஸ்ஸஜிதா, ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனத்தை ஓதினால், சஜிதாவுடைய வசனத்தை ஓதி அவன் சுஜூத் செய்தால், ஷைத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் விலகி சென்று அழ ஆரம்பிக்கிறான். ஷைத்தான் அழுகின்றான். ஷைத்தானை அளவைப்பது போன்று மூமினுக்கு வேறு எதுவும் சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அவன் முயற்சி செய்வதெல்லாம் நம்மை அளவைப்பதற்கு, நம்மை நெருக்கடியில் போடுவதற்கும், நம்மை அளவைப்பதற்கும், நம்மை கேவலப்படுத்துவதற்கும் தான் அவன் இரவு பகலாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உழைப்புகளும் முயற்சிகளும் அதற்குத்தான். அப்போ எனவே அந்த ஷைத்தானை எனக்கும் உங்களுக்கும் அளவைக்க முடியுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. அப்போது ஆதமுடைய மகன் மனிதன் சஜிதாவுடைய வசனத்தை ஓதி
அவன் சுஜூத் செய்கின்ற போது ஷைத்தான் விலகி சென்று அல் ஆரம்பிக்கிறான். யா வைலா, எனக்கு பிடித்த கேடு என்று அவன் சொல்கிறான். சொல்லி என்ன சொல்கிறான்? ஆதமுடைய மகனுக்கு சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டது, ஃபஸஜத, சுஜூத் செய்தான், ஃபலஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம். பாருங்க ஷைத்தான் சொல்றான், எப்படி சொல்றான்? ஆதமுடைய மகன் சுஜூத் செய்தான், அதன் மூலம் அவனுக்கு சொர்க்கம், ஃபலஹுல் ஜன்னா. சுஜூதுடைய சிறப்பை யார் விளங்கி வைத்திருக்கிறான்? ஷைத்தான் விளங்கி வைத்திருக்கிறான். சுஜூதுக்குரிய சிறப்பை ஷைத்தான் விளங்கியவனாக சொல்கிறான், அவனுக்கு சொர்க்கம். எனக்கு சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டது, அபைத்து, நான் அதை மறுத்தேன், ஃபலியன்னார், எனக்கு நரகம். அப்ப ஷைத்தான் இங்கு என்ன செய்வான்? எப்படி இவர்களை எல்லாம் சுஜூத் செய்யாமல் ஆக்கலாம்? இவர்களை எப்படி சுஜூத் செய்யாமல் ஆக்கலாம்? கொஞ்சம் அவங்களோட உள்ளத்தை தொட்டு கேளுங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி? இப்ப நீங்க குர்ஆனை ஓதி நீங்க சுஜூத் செய்த சந்தர்ப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் அந்த சுஜூத் செய்திருக்கிறீங்களா? குர்ஆனை ஓதி, குர்ஆனை ஓதி கொண்டு செல்கின்ற போது சுஜூதுடைய இடம் வருகிறது, அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுஜூத் செய்திருக்கிறீங்களா? உள்ள தொட்டு கேளுங்க. ஏனென்று சொன்னால், இந்த பாக்கியத்தை யார் இழப்பார்கள் என்றால், குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது என்று முடிவு செய்து ஒரு சாரர் இருக்கிறாங்களே, ஒரு சாரர் எப்படி இருக்கிறாங்க? குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது என்று அவர் முடிவு செஞ்சிட்டார். முடிவு செய்து அதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்தில் தங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டும். அன்பிக்குரியவர்களே, அப்போ இந்த பாக்கியத்தை நாங்கள் இழக்கிறோம் என்று சொன்னால், ஷைத்தானை அள வைக்க முடியுமான, அவனை கவலைக்குள் ஆழ்த்தக்கூடிய இந்த விடயத்தை நானும் நீங்களும் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எமது வாழ்வில் இழப்பதென்பது எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கியம்! கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு கேளுங்க. நம்மிலே பலர் என்ன முடிவு செஞ்சிட்டாங்க? எனக்கு குர்ஆனை ஓத முடியாது, எனக்கு குர்ஆனை ஓத தெரியாது என்று. ஆனால் என்ன, உலக கல்வி எடுத்தீங்கன்னா அவர் பல துறைகளில் முன்னேறி போறார். அவருக்கு நவீனகால அறிவுகள், கம்ப்யூட்டர் வேண்டுமா, வேற டெக்னாலஜி வேண்டுமா, வேற என்னென்ன துறைகள் இருக்குதோ அதிலெல்லாம் அவர் செல்கிறார். அதற்கெல்லாம் அவருக்கு திறமை இருக்கிறது. ஆனால் அவர் முடிவு செய்து விட்டார், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. எவ்வளவு பெரிய நஷ்டம் என் அருமையான சகோதரர்களே! அதாவது ஒருவர் உண்மையிலே ஒரு உறுதி எடுத்தால் நிச்சயமாக அவருக்கு குர்ஆனை சில மாதங்கள் ஓதிவிடலாம். உலகத்துக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளில் ஒரு சில வீதம் நாம் இதற்கு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் குர்ஆனை ஓத தெரியாதா? நிச்சயமாக ஓத முடியும். 28 எழுத்துக்கள், அந்த 28 எழுத்துக்களை தெரிந்து விளங்கி குர்ஆனை ஓதுவதற்கு யாருக்கு முடியாது? எளிதான விஷயம். ஆனால் ஷைத்தான் நமது தலையிலே போட்டு விட்டான், முடியாத ஒரு காரியம் என்ற மாதிரி. எனவே அருமையான சகோதரர்களே, அப்படி தெரியாதவர்கள் அதற்கான அழகான வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கிறது. அதே போன்று இன்று சுபஹானல்லாஹ், அதற்கு எவ்வளவு வீடியோக்கள், கைடு, வழிகாட்டல்கள் அதற்கு இருக்கின்றன, எளிதாக ஓதிவிடலாம். எனவே நாம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இப்போது நான் எனது தலைப்பிலே ஒவ்வொரு பகுதியாக நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் இந்த தலைப்பில் அல் குர்ஆனில் சஜிதாவுக்குரிய அந்த வசனங்கள், 15 வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 15 வசனங்களும் எந்தெந்த சூராவில் எத்தனையாம் வசனம் என்பதை முதலாவது பார்ப்போம். அதாவது 7வது அத்தியாயத்தினுடைய 206வது வசனம், 13வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம், 16வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம், 17வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனம், 19வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனம், 22வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், 22வது அத்தியாயத்துடைய 77வது வசனம், 25வது அத்தியாயத்துடைய 60வது வசனம், 27வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனம், 32வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம், 38உடைய 24வது வசனம், 41வது அத்தியாயத்துடைய 38வது வசனம், 53வது அத்தியாயத்துடைய 62வது வசனம், 84வது அத்தியாயத்துடைய 21வது வசனம், 96வது அத்தியாயத்துடைய 19வது வசனம் என்று இப்படி நாம் அல் குர்ஆனில் இந்த சஜிதாவுக்குரிய வசனங்களாக 15 இடங்களை நாம் பார்க்கிறோம். இதில் என் அருமையான சகோதரர்களே, இப்போது நாங்கள் முதலாவதாக 7வது அத்தியாயத்துடைய 206வது வசனத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்?
என்று சொன்னால், இன்னல்லதீன இந்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வயுசப்பிஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன் என்று சொல்கிறான். இதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ரப்பிடத்திலே இருக்கக்கூடியவர்கள், ரப்பிடத்திலே இருப்பவர்கள், அவர்கள் அல்லாஹுக்கு இபாதத் செய்வதில் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பெருமை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹுவை வணங்குவதை விட்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் பெருமை கொண்டு ரப்பை வணங்காமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுவை துதிப்பார்கள், இன்னும் அவனுக்கு சுஜூத் செய்வார்கள், அவனுக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இங்கு அல்லாஹோடு அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார், அவனுடைய மலக்குகள், யார் அவனுடைய வானவர்கள், மலக்குகள். அந்த மலக்குகள் என்பவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், உண்மையிலே அவர்கள் பெருமைப்படுவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்யுமாறு பணிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உண்மையில் இப்லீஸை விட மிக தகுதியானவர்களாக இருந்தவர்கள் சுஜூத் செய்யாமல் இருப்பதற்கு யாரு, மலக்குகள். ஏன், அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அந்த மலக்குகள், ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குகள், அவர்களிடம் காணப்படக்கூடிய உயரிய பண்பு என்ன, பணிவு. என்ன பண்பு, அவர்களிடம் காணப்படுகின்ற உயரிய பண்பு பணிவு. அப்ப இந்த பணிவென்ற பண்பை நாம் எமக்குள் எவ்வளவு வளர்த்துக் கொள்வோமோ அந்த அளவு நாம் உயர்வு பெறுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கிறார்கள், அதாவது எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக பணிவாக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தாமல் இருப்பதில்லை, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தாமல் இருப்பதில்லை. எனவே மலக்குகள் என்பவர்கள் அந்த ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவர்கள், அவர்கள் என்ன செய்வதில்லை, பெருமை கொள்வதில்லை, கர்வம் கொள்வதில்லை. அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, அல்லாஹ்வை துதி செய்யக்கூடியவர்களாக, வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த வசனத்திலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய ஒரு ஈமானிய படிப்பினை என்ன என்று சொன்னால், நாம் பணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பெருமை ஆணவம் என்பது இப்லீஸுடைய குணம், அது அதனால் தான் இப்லீஸ் வழிகட்டு அழிந்து போனான், அவன் அதனால் தான் சுஜூத் செய்ய மறுத்தான். அப்போ சுஜூத் என்பது நாம் அந்த ரப்புக்கு முன்னால் நாம் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக, ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடமாக சுஜூத் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, 13வது அத்தியாயத்துடைய 15வது வசனம், இரண்டாவது சுஜூத். அல்லாஹ் இதிலே சொல்கிறான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தௌஅன் வ கர்ஹன் வ ழிலாலுஹும் பில் குதுவி வல் ஆஸால் என்று சொல்கிறான். அதாவது வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு என்ன செய்கின்றன, அவைகள் சுஜூத் செய்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுஜூத் செய்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதே போன்று அவன் சொல்கிறான், அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவ்வாறே சஜிதா செய்கின்றன. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த ரப்பை சுஜூத் செய்கின்றன என்று சொன்னால், நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருப்பது அவனுக்கு சுஜூத் செய்வதற்கு, அவனை சுஜூத் செய்வதற்கு. இன்று கவலை என்னவென்றால், அதாவது அல்லாஹுவை ரப்பை சுஜூத் செய்வதற்கு நேரமில்லை என்று மனிதன் சொல்கிறான். அந்த ரப்பை சுஜூத் செய்வதற்காக படைக்கப்பட்ட மனிதன் இன்று என்ன, ஃபர்தான கடமையான தொழுகைக்கு கூட நேரத்தை ஒதுக்குவதற்கு அவன் தயாரில்லை. இன்று நம்ம தொழுகக்கூடிய வீதத்தை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஊரை நீங்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஜமாத்தையும் எடுத்து பாருங்க, தொழக்கூடிய வீதத்தை எடுத்தீங்கன்னா அதாவது மிக குறைந்த ஒரு வீதம்தான் தொழுகையாளிகளாக இருப்பார்கள். அதுவும் ஊரில் எடுத்தீங்கன்னா வயதானவங்க, வயது முதிர்ந்தவர்கள் தான் அங்கே ஒன்று ரெண்டு சப் இருக்கும், மற்ற யாரையும் உங்களுக்கு தொழுகையில் பார்க்க முடியாது என்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அனைத்தும் அல்லாஹ் படைத்த அனைத்தும் அவனுக்கு விரும்பியோ விரும்பாமலோ சுஜூத் செய்கிறது என்றால், அவனை சுஜூத் செய்வதற்காக படைக்கப்பட்ட நாம் அந்த வணக்கத்தை எவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும், அதில் தான் நமக்கு உயர்வு இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 16வது அத்தியாயத்துடைய 50வது வசனம் அல்லாஹு தஆலா இதிலே என்ன சொல்கிறான், அதற்கு முன்னால் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்தும், அதே போன்று ஜீவராசிகள், மலக்குகள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறார்கள், சுஜூத் செய்கிறார்கள். அந்த மலக்குகள் எல்லாம் சொல்லிவிட்டு வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள்.
அவர்கள் ஆணவம் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் சர்வ வல்லமை உடைய இறைவனை அவர்கள் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். மலக்குகள் ரப்பை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, அவனுடைய கட்டளைக்கு முழுமையாக செவிசாய்ப்பவர்களாக, கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக மலக்குகள் இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் அவன் உள்ளத்தை தொட்டு கேளுங்க, மலக்குகள் அல்லாஹுவை அஞ்சுகிறார்கள். மலக்குகள் ஏதாவது பாவம் செய்வாங்களா? மலக்குகள் ஏதாவது தவறு செய்வார்களா? எந்த பாவமும் செய்யாத, எந்த தவறும் செய்யாத, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடிய மலக்குகள் ரப்பை அஞ்சுகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது பாவத்திலே மூழ்கி கிடக்கின்ற நாம், அல்லாஹ்வுடைய எத்தனையோ கட்டளைகளுக்கு மாறு செய்த நாம், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பயப்பட வேண்டும்? எந்த பாவமும் செய்யாத மலக்குகள், ரப்புக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடிய மலக்குகள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த இடம் நாம் சுஜூத் செய்வதற்குரிய இடம், 16வது அத்தியாயத்துடைய 50வது வசனம். இப்ப நான் உங்களுக்கு மூன்று இடங்கள் சொல்லியிருக்கிறேன், என்னென்ன சொல்லுங்க பாமா அந்த வசனங்களை. சரி, மூன்று இடங்கள். 4வதாக என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் இதை பார்க்கலாம். 17வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனம் தான் சஜிதாவுக்குரிய வசனம். அதற்கு முன்னால் உள்ள வசனங்களையும் சேர்த்து நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வக்குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஹு அலன்னாஸ் அலா முஹ்ஸின் வநஸ்ஸல்னாஹு தன்ஸீலா. அதாவது மக்களுக்கு சிறிது சிறிதாக நீர் ஓதி காண்பிப்பதற்குத்தான் இதை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு, ஓதுவதற்காகத்தான் இதை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம், அதை படிப்படியாக இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் எளிதாக விளங்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குல் ஆமினு பிஹி அவுலா துஃமினு. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் இதை ஈமான் கொள்ளலாம், ஈமான் கொள்ளாதிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு அதில் எந்த நஷ்டம் ஏற்பட போவதில்லை, ரப்புக்கு எந்த கூடுதல் குறையும் ஏற்பட போவதில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் லதீன ஊத்துல் இல்ம மின் கபலிஹி, இவர்களுக்கு முன்னல் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், இதா யுத்துலா அலைஹிம் யஹிரூனலில் அத்கானி சுஜ்ஜதா, அவர்களிடம் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்தவர்களாக அப்படியே என்ன செய்வார்கள், முகங்கள் மீது பணிந்து விழுவார்கள் என்று நபியே சொல்லுங்கள். அப்போ ஊத்துல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்ட கல்விமான்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், சுஜூதிலே விழுவார்கள். இது இல்முடையவர்களுடைய அடையாளம், கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறான், வயகூலூன், அவர்கள் எப்படி சொல்வார்கள், அந்த கல்வி உடையவர்கள், அந்த புத்திஜீவிகள் என்ன சொல்வார்கள், சுபஹான ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா. அவர்கள் சொல்வார்கள், எமது இறைவன் இறைச்சகன் தூய்மையானவன், அவனுடைய கட்டளை அதாவது நிகழ்ந்தே தீரும், அவன் எதை வாக்களித்தானோ அது நிகழ்ந்தே தீரும், அதை அவன் நிகழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு வயஹிர்ரூனலில் அத்கானி யபகூன வயஸீதுஹும் குஷுஆ, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அழுதவர்களாக முகம் கூப்பிட அவர்கள் விழுவார்கள், சுஜூதிலே விழுவார்கள். இன்னும் அவருடைய உள்ளச்சத்தையும் அது அதிகப்படுத்தும். எது? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், கலாம். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் சுஜூதிலே அழுதவர்களாக வீழ்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது யாருக்குரிய பண்பு? அறிவுடையவர்கள், இல்முடையவர்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது அவருடைய உள்ளங்கள் அசை ஆரம்பிக்கும். அந்த உள்ளங்கள் ஏற்படக்கூடிய அசைவின் காரணத்தால் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படும். அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களை, இன்று கேவலம் சினிமாக்களுக்கு முன்னால் சீரியல்களுக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பது கிடையாது. இது ஹக், உண்மை, சத்தியம், உண்மையை மாத்திரம் உள்ளடக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னால் தன் கண்ணீர் வடிக்கல. என் அருமையான சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய நஷ்டம், கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இங்கு அதாவது ஒரு சிறந்த ஒரு பண்பாக, அறிவுடைய மக்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள். அடுத்து 5வது இடம், என் அருமை சகோதரர்களே, 19வது அத்தியாயத்துடைய 58வது வசனம். 19ல் 58வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா இதில் அதாவது அருள் செய்யப்பட்டவர்களை பற்றி சொல்கிறான். இதில் நானும் நீங்களும் இருக்கிறோமான்றதை பார்த்துக்கோங்க, உங்கள் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க அல்லதீன அன் அமல்லாஹு அலைஹிம்
மின் நபியீன மின் துர்ரியத்தி ஆதம் வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ் வமின் துர்ரியத்தி இப்ராஹிம் வ இஸ்ராயில் வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா இதா துத்லா அலைஹிம் ஆயாதுர் ரஹ்மானி கர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அல்லாஹுடைய அந்த அருளை பெற்றவர்கள், அல்லாஹ் அருள் செய்த அந்த நபிமார்கள், ஆதமுடைய சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள், நூஹுடைய கப்பலிலே சுமந்தவர்கள், இப்ராஹிமுடைய சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள், இஸ்ராயலுடைய சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள், இவர்களுக்கு நாம் நேர்வழியை காண்பித்தோம், இவர்களை நாம் தெரிவு செய்தோம் என்று அல்லாஹு தஆலா இந்த அருளுக்குரிய மக்கள், நியமத்துக்குரிய மக்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ரஹ்மானுடைய ஆயாத்துகள் வசனங்கள் இவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், ஹர்ரு சுஜ்ஜதன் வபுக்கியா, அவர்கள் அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள், அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அழுதவர்களாக எப்போதாவது சுஜூத் செய்திருக்கிறோமா? போய் உள்ளத்தொட்டு கேளுங்க. அழுதவர்களாக எப்போதாவது சுஜூத் செய்திருக்கிறோமா? இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னால் அழுதிருக்கிறோமா? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு கேளுங்களேன் அருமையான சகோதரர்களே. அதாவது இந்த வசனத்தை ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க, ஓதிவிட்டு சுஜூத் செய்கிறார்கள் சஹாபாக்களோடு. அப்போது கேட்கிறார்கள், சுஜூத் செய்து விட்டோம், எங்கே அழுகு என்று கேட்கிறான். அழுதவர்களாக சுஜூத் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நாம் சுஜூதை செய்து விட்டோம், எங்கே எமது கண்களில் அழுகை என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நர்மையான சகோதரர்களே, குர்ஆனை போன்று உள்ளத்தை அசைக்கக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. அந்த குர்ஆனை எமது உள்ளங்களை அசைக்கவில்லை என்றால் பெரும் மிக பெரும் கேள்வி அது. நமது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள் நமது உள்ளங்களை அசைக்கவில்லை என்றால், அல்லாஹ் சொல்கிறானே, மலைகள் கூட சுக்கு நூறாகும். இந்த பூமியை பலப்படுத்துவதற்காக, பூமியுடைய உறுதிக்காக அல்லாஹு தஆலா படைத்த மலைகள், அதன் மீது குர்ஆன் இறக்கப்பட்டால் அந்த மலைகள் சுக்கு நூறாகிவிடும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் கலாம் இது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா சனுல்கி அலைக கவுலன் சகீலா என்று சொல்கிறான். ஒரு கனமான வார்த்தை நாம் உமக்கு வழங்கவிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட வார்த்தைகளின் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நமது உள்ளங்களை அசைக்கிறதா? இந்த வசனங்களில் உண்மையில் நாம் வாழுகிறோமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அழகான ஒரு கூற்றை சொல்கிறார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தப்பட்டு விட்டால், உங்களுடைய உள்ளங்கள் தூய்மை அடைந்து விட்டால், நீங்கள் குர்ஆனை கொண்டு நிறைவடையவே மாட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். குர்ஆனை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா வைக்க முடியாது. குர்ஆனை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஓதுறதுக்கு அதை திருப்பி வைக்க முடியாது. உங்களோட உள்ளங்கள் பரிசுத்தப்பட்டு விட்டால், உங்களோட உள்ளங்கள் தூய்மை அடைந்து விட்டால், அவ்வளோ பெரிய இன்பம், அவ்வளோ பெரிய இன்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினாங்களே, அந்த ஹதீஸ் நானும் நீங்களும் படிச்சிருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வேதனை விளங்கவில்லையே? ஏன் விளங்கவில்லை? அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனம் அவங்களோட உள்ளத்தில் ஏற்படுத்திய இன்பம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவர்கள் ஓதும் போது அவர்கள் கண்ட அந்த இன்பம், அந்த இன்பம் அனைத்தையும் மறக்க செய்தது, அனைத்து வேதனைகளையும் மறக்க செய்த. அருமையான சகோதரர்களே, கவலை என்ன தெரியுமா? நாம் 50 வயதை அடைந்து விட்டோம், 40 வயதை அடைந்து விட்டோம், 60 வயதை எட்டி விட்டோம், இன்னும் குர்ஆனின் மூலம் நானும் நீங்கள் இன்பம் அடையவில்லை. இதுதான் மிகப்பெரிய துர்ப்பாக்கியம். அருமை சகோதரர்களே, இது மிகப்பெரும் துர்ப்பாக்கியம். இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உலகத்திலே ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தில் நுழையாதவன் நாளை மறுமையுடைய சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். உலகத்தினுடைய சொர்க்கம் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களே, அந்த உலகத்துடைய சொர்க்கம் எது? உலகத்துடைய சொர்க்கம் என்று அவர்கள் சொன்னது தொழுகையுடைய இன்பம், குர்ஆனுடைய இன்பம், ஈமானுடைய இன்பம், இதற்கெல்லாம் இன்பம் இருக்கிறது. இந்த இன்பத்தை நானும் நீங்களும் அடைந்தால், அதனால் தான் சஹாபாக்கள் உயிரே போனாலும் அதை விடவில்லை. அந்த இன்பம் அதை சஹாபாக்கள் அடைந்தார்கள், ஈமானுக்குரிய இன்பத்தை கண்டார்கள், குர்ஆனுக்குரிய இன்பத்தை அவர்கள் அடைந்தார்கள், தொழுகையுடைய இன்பத்தை அடைந்தார்கள். அந்த இன்பம் அவர்கள் உயிரே போனாலும் விட்டு கொடுக்க தயாராகவில்லை. அருமையான சகோதரர்களே, கவலை, நானும் நீங்களும் இன்னும் அந்த இன்பத்தை அடையவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யா பிலால் அகிமிஸ் ஸலா, பிலாலே தொழுகைக்காக இகாமத்து சொல்வீராக, அரிஹ்னா பிஹா, நாம் தொழுகையை கொண்டுதான் நிம்மதி பெறுகிறோம்,
தொழுகையில் தான் நமக்கு நிம்மதி. அருமை சகோதரர்களை, உங்கள் உள்ளத்தை தொட்டு கேளுங்க, அப்படி ஒரு தொழுகையை நீ இதுவரைக்கும் தொழுதிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, தொழுகையில் தான் எனக்கு நிம்மதி இருக்கிறது, தொழுகையில் தான் எனக்கு மன நிம்மதி என்று சொன்னார்களே. உங்களோட உள்ளத்தை தொட்டு கேளுங்க, உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நிம்மதியான ஒரு தொழுகையை நான் எனது வாழ்க்கையில் இதுவரை தொழுதிருக்கிறேனா? என் அருமை சகோதரர்களே, அந்த இடத்தை நானும் நீங்களும் இன்னும் அடையவில்லை என்றால் அதை விட ஒரு நஷ்டம் வேறு ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் எப்போது தொழுகை முடிப்பார் என்றுதான் நாங்கள் இருக்கிறோம். எப்போது சலாம் கொடுப்பார் என்றுதான் நாம் இருக்கிறோம். எங்கு வேகமாக தொழுகிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம். எந்த பள்ளியில் வேகமாக தொழுகை முடிக்கப்படுகிறது என்று தேடிச் செல்கிறோம். நாம் தொழுகைக்காக நின்று விட்டால் அவசரமாக தொழுது முடிக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, நாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த ரப்பை எமது உயிரை விட மேலாக நேசிக்கிறோமா இல்லையா? உங்களோட உள்ளத்தோட்டு கேளுங்க, உள்ளத்தோடு பேசுங்க. எந்த ரப்பை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த ரப்பை நமது உயிரை விட மேலாக நானும் நீங்களும் நேசிக்கிறோம். அதான் உண்மை, நேசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ்னு சொல்கிறான். மூமின்கள் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள். மிக கடுமையான நேசம் மூமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கும். நான் உங்களிடம் கேட்கிறேன், அல்லாஹுவை நாம் சந்திக்கக்கூடிய இடம் தொழுகை. அதாவது நாம் உயிரை விட மேலாக நாம் நேசிக்கக்கூடிய ரப்பை நாம் சந்திக்கக்கூடிய இடம் தொழுகை. அப்போ அந்த தொழுகையில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அந்த ரப் நமக்கு உடனே பதிலளிக்கக்கூடிய இடம் தொழுகை. அந்த தொழுகையுடைய சுஜூத், நான் எனது ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுஜூத். ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது மனைவியோடு படுக்கையிலே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிந்து பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருளில் அங்குமிங்குமாக தடவுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அங்கு காணவில்லை. அதன் பிறகு அவர்கள் இன்னும் கொஞ்சம் அவர்கள் அங்குமிங்குமாக தேடி பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதங்கள் மஸ்ஜிதிலே இருக்கின்றன, அதுவும் நட்டப்பட்ட நிலையிலே இருக்கின்றன. அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள். எதில் இருக்கிறாங்க? சுஜூதிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மனைவியோடு படுக்கையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அந்த இரவில் தனது ரப்போடு உரையாடுவதற்காக அந்த தொழுகையை தெரிவு செய்கிறார்களே, சுஜூதிலே இருக்கிறார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய துவாவை கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹும்மா அஊது பிரிலாக மின் சஹதிக் வபி முஆஃபாதிக மின் உகூபதிக் وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك என்று அந்த துஆவை சொல்கிறார்கள். நர்மையான சகோதரர்களே, ஒரு நாள் இரவு அல்லாஹ்வுடைய தூதர் தனது மனைவியிடம் அனுமதி கேட்கிறார்கள். எதற்காக? தொழுவதற்காக. ஏன்னா அவர்களுக்குரிய ஹக்கு இருக்கிறது, கடமை இருக்கிறது. தொழுவதற்காக அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுகைக்காக நிற்கிறார்கள், அழுகின்றார்கள். எதுவரை என்றால் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் காலையிலே சுபஹுக்கு வருவார்களா இல்லையா, அதுவரை அழுத வண்ணம் இருக்கிறார்கள். அழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடிகள் நனைந்திருக்கின்றன, அவருடைய உடல் நனைந்திருக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறார்கள். நேர்மையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பிலாலே, இன்று இரவு இறங்கிய சில வசனங்கள், இந்த வசனங்களை யாராவது படித்து இந்த வசனங்களை அவன் விளங்கவில்லை என்றால், அதிலிருந்து விளக்கம் பெறவில்லை என்றால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். அந்த வசனங்களை ஓதுகிறார்கள், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃதிலாஃபில் லைலி வன்னஹாரி லாயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யதுகுரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார். அந்த வசனங்கள் நிச்சயமாக இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உட்கார்ந்தவர்களாக சாய்ந்தவர்களாக நின்றவர்களாக எல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அதாவது அவருடைய வாழ்க்கை ரப்புடைய நினைவோடு பின்னி பிணைந்ததாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரப்புடைய நினைவை பிரித்து எடுக்க முடியாது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அல்லதீன யதுகுரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா
சுபஹானக ஃபகினா அதாபன்னார். அவர்கள் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை பற்றி சிந்திப்பார்கள். சிந்தித்துவிட்டு அவர்கள் உட்கார்ந்தவர்களாக, நின்றவர்களாக, சாய்ந்தவர்களாக அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதில் அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? மூமினுடைய வாழ்விலிருந்து இறை நினைவை பிரிக்க முடியாது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எப்படி ஒரு மீனுக்கு தண்ணீர் இல்லாமல் வாழ்வில்லையோ அதுபோன்றுதான் ஒரு மூமினுக்கு திக்ர் இல்லாமல், இறை நினைவு இல்லாமல் அவனுக்கு வாழ்வு கிடையாது என்று சொல்கிறார்கள். இறை நினைவு இல்லாமல் அவனுக்கு வாழ்வு கிடையாது என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நாம் என்ன தொழுகையை முடித்து விட்டால் நிம்மதி, அவ்வளவுதான், மறு அடுத்த தொழுகைக்கு தான் அல்லாஹுவை நினைவு கூறுவது. அப்படி அல்ல. அல்லாஹ் இங்கு சொல்வது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதுகள் முந்தி சென்று விட்டார்கள், முஃபர்ரிதுகள் முந்தி சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யார் அந்த முஃபர்ரிதூன்கள்? முந்தி சென்றவர்கள், ரப்புடைய பொருத்தத்தின் பக்கம் முந்தி சென்றவர்கள், ரப்புடைய வெற்றியின் பக்கம் முந்தி சென்றவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்கள், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்கள். நேர்மையான சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்கிறான் என்பதற்கு இதைவிட வேறொரு ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்கிறான் என்பதற்கு இதைவிட வேறொரு ஆதாரம் கிடையாது. என்ன ஆதாரம்? அதாவது அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தருகிறான் என்றால், அவனை நினைவு கூறுவதற்கு உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய நாவின் மூலமும் அந்த ரப்பை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தருகிறான் என்றால், அதைவிட அல்லாஹ் என்னை நேசித்து விட்டான் என்பதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை கொடுப்பது அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டுமே. அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பை கொடுப்பான். ரப்பை நினைவு கூறுகின்ற, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை கொடுப்பான். எனவே என் அருமை சகோதரர்களே, எமது வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு விடயமாக எது இருக்க வேண்டுமென்றால் திக்ர். அதாவது எந்நேரமும் நாம் ரப்பை நினைவு கூர்ந்தவர்களாக. அதில் அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான், அவர்கள் வானங்கள் பூமி இந்த பிரமாண்டமான படைப்புகளை பார்த்து சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ இவற்றை வீணுக்காக படைக்கவில்லை. ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, சுபஹானக், நீ தூய்மையானவன். ஃபகினா அதாபன்னார், எம்மை அந்த நரக நெருப்புடைய வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக. அந்த துவாவில் பாருங்க, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இரவு தொழுகைக்கு நின்றால் கேட்கக்கூடிய துவாக்கள் இவைகள். ஒவ்வொரு இரவிலும் கேட்பார்கள், ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். என்ன சொல்வார்கள்? ரப்பே இறைச்சகனே, நீ எதை வாக்களித்தாயோ உனது ரசூல்மார்களுக்கு, தூதர்களுக்கு, அதை எமக்கு வழங்குவாயாக. கியாமத்துடைய நாளில் எம்மை கேவலப்படுத்தி விடாதே, இழிவாக்கி விடாதே. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவும் கேட்பார்கள். கியாமத்துடைய நாள், அனைவரும் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமையுடைய நாள், அந்த நாளில் என்னை இழிவாக்கி விடாதேயா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இதை கேட்குறாங்க என்று சொன்னான். மறுமையுடைய எல்லா பாக்கியங்களுக்கும் முதன்மையாக நிறுத்தப்படுகின்ற அந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு இரவிலும் கேட்கிறார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், என்னை மறுமையில் கேவலப்படுத்தி விடாதே என்று. இந்த துவாவை நாம் எவ்வளவு கேட்க வேண்டும்! அந்த வசனங்கள், 10 வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்களை நாங்கள் படித்து விளங்க வேண்டும் என ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க. இதை விளங்காதவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனோடு வாழ வேண்டும். அதுதான் மிகப்பெரும் இன்பம். அந்த இன்பங்களுக்கு வார்த்தைகள் இல்லை, அந்த இன்பங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி பின் மசூத் என்று சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அதை நான் கேட்பதை விரும்புகிறேன், பிறர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த சஜிதாவுடைய வசனங்களில் நாம் இதுவரைக்கும் பார்த்த வசனங்கள் 5 வசனங்களை பார்த்தோம். 6வதாக 22வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் தர أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء أن الله تعالى سلخرا இது வந்து 22-18 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வானங்களில் உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவர்களும், அதேபோன்று சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், பிராணிகள், மனிதர்களில் அதிகமானவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து வணங்குகின்றன என்பதை நீங்கள் பார்க்க இல்லையா? இந்த பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது, அனைத்தும் அந்த ரப்புக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லிவிட்டு
அவன் தொடர்ந்து சொல்கிறான், இன்னும் அநேகர் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் யாரை இழிவுபடுத்துகிறானோ அவனை கண்ணியப்படுத்துபவர்கள் யாரும் கிடையாது. வமை யூகுனில்லா ஃபமாலஹும் முக்ரீம். அல்லாஹ் ஒருவனை இழிவாக்கிவிட்டால் அவனை கண்ணியப்படுத்துவதற்கு யாருமே இல்லை, எவனாலும் கண்ணியப்படுத்த முடியாது. இன் அல்லாஹ் எஃப் அலு மாயஷா, அல்லாஹ் நாடியதை விரும்பியதை செய்யக்கூடியவன். இந்த வசனம் நாங்கள் சுஜூத் செய்யக்கூடிய வசனம். அதாவது அல்லாஹுடைய பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் அல்லாஹுவை சுஜூத் செய்து கொண்டிருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, அடுத்து அதே அத்தியாயத்தினுடைய 77வது வசனம், அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இறை விசுவாசிகளே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குர்ஆனில் உங்களுக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லப்பட்டால், மூமின்களே என்று சொல்லப்பட்டால், உங்களுக்கு அல்லாஹுவிடமிருந்து ரப்பிடமிருந்து இந்த அழைப்பு வந்தால், மூமின்களே என்ற அழைப்பு உங்களுக்கு வந்தால், செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது கட்டளை இருக்கும், அல்லது அவன் ஏதாவது உங்களுக்கு தடுத்திருப்பான், அல்லது ஏதாவது உங்களுக்கு ஒரு நன்மாராயம் இருக்கும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களின் அருமையான சகோதரர்களே, அதனுடைய மகத்துவம் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதாவது ஆரம்ப காலத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது குர்ஆனை நமக்கு மரணமிடுவதற்கு சிரமமாக இருந்தது, நாம் அதை எளிதாக செயல்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள். பின்னால் ஒரு காலம் வந்தது, எளிதாக மரணம் செய்தார்கள், ஆனால் அவர்களுக்கு செயல்படுத்துவது சிரமமாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் இன்று நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், எழுத்துக்களுடைய உச்சரிப்பில் நிற்கக்கூடியவர்கள், எழுத்துக்களுடைய உச்சரிப்பை சரியாக பேணக்கூடியவர்கள் வாழ்வில் நிற்கிறார்களா? அந்த வசனங்களில் நிற்கிறார்களா? எழுத்துக்களுடைய உச்சரிப்பை, அதில் நான் குறை என்று சொல்ல வரவில்லை, எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டுமோ அதே போன்று வாழ்விலும் அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த வார்த்தைகள் வாழ்வில் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய நட்பண்புகள் குர்ஆனாகத்தான் இருந்தது. நர்மையான சகோதரர்களே, இன்று குர்ஆனுடையவர்களை நாம் கபரில் போய் தான் தேட வேண்டியிருக்கிறது. குர்ஆன் மனித வாழ்வை விட்டு தூரமாக இருக்கிறது. குர்ஆன் ஏதோ பரக்கத்துக்காக என்ற மாதிரி ஒரு நிலைக்கு நிலைமை தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் இங்கே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இர்க்அஉ, ருகு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. வஸ்ஜுது, இன்னும் அவனுக்கு சுஜூத் செய்யுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பை வணங்குங்கள். வஃஅலுல் கைர், நன்மைகளை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடம் சுஜூத் செய்வதற்குரிய இடம் 22வது அத்தியாயத்துடைய 77வது வசனமாக இது இருக்கிறது. அடுத்த நர்மையான சகோதரர்களே, 25வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம், இது சுஜூதுக்குரிய இடம். அல்லாஹு தஆலா இதில் என்ன சொல்கிறான், அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா 59வது வசனத்தில், அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத வல் அர்த வமா பைனஹுமா ஃபி சித்தத்தி அய்யாம், வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ளவற்றை அவன் 6 நாட்களில் படைத்தான். அவன் அரிசி மீது ஆனான், அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். ஃபஸ் அல் பிஹி ஹபீரா, அறிந்தவர்களிடம் அவனை பற்றி கேட்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அறிந்தவர்களிடம், கல்விமான்களிடம் அந்த ரப்பை பற்றி கேட்பீராக. நர்மையான சகோதரர்களே, மூமின்கள் இறை விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இதா துக்கிர அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் நடுங்கும், பயப்படும். அப்படி அவர்கள் ரப்பை அறிந்தவர்களாக அல்லாஹ் இங்கு சொல்கிறான், அறிந்தவர்களிடம் ரஹ்மானை பற்றி கேட்பீராக. வைதா கீலலஹும் உஸ்ஜுது லி ரஹ்மான், அந்த காஃபிர்களுக்கு சொல்லப்பட்டால், ரஹ்மானுக்காக சுஜூத் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், அவர்கள் கேட்கிறார்கள், உமர் ரஹ்மான், யாரப்பா அந்த ரஹ்மான் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உமர் ரஹ்மான், அவர்கள் கேட்கிறார்கள், யாரப்பா அந்த ரஹ்மான் என்று கேட்கிறார்கள். அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா, அதாவது எமக்கு இவர் சுஜூத் செய்வதை ஏவுகிறாரா என்று சொல்லி அவர்கள் அதிலே அவர்களுக்கு வெறுப்பைத்தான் அது அதிகப்படுத்தியது என்று அல்லாஹு தஆலா இங்கு காஃபிர்களை பற்றி சொல்கிறான். நர்மையான சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு வசனத்திலே சொல்கின்ற போது, குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அவனுக்கு அவனை நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள். அந்த அவன் அல்லாஹ் தான். ரஹ்மான் என்பதும் யாரு தான், அல்லாஹ் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த வசனம் நிராகரிப்பாளர்கள் சுஜூத் செய்ய மறுத்த இடத்தில் மூமின்களாகிய நாம் சுஜூத் செய்ய வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக 27வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்திலே சுஜூதுக்குரிய வசனம் 26வது வசனம். இதற்கு முன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது சபவாசிகளுடைய வரலாறு, சுலைமான் அலைஹி ஸலாம் அவர்களிடம் அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்திருந்தவைகளில் ஹுதுஹுத் என்ற பறவை, இந்த பறவை கொண்டு வருகின்ற செய்தி ஆச்சரியமான செய்தி. இந்த பறவை என்ன செய்தியை கொண்டு வருகிறது என்று சொன்னால்,
அதாவது ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா என்ன ஆட்சியை கொடுத்திருக்கிறான், அந்த ஆட்சி அவளுக்கு வழங்கப்பட்டு அவளுக்கு இன்னும் ஊத்தியத் மின் குல்லிஷை அனைத்திலிருந்தும் அவளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று வலஹா அரசுன் அதீம், அவளுக்கு மகத்தான ஒரு அரசும் அரியாசனும் அவளுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பறவை சொல்கிறது, வஜத்துஹா வகௌமஹா யஸ்துதுல்லிஷம்ஸ் மின் தூணில்லா, அல்லாஹுவை விட்டுவிட்டு அந்த பெண்ணும் அந்த சமுதாயமும் சூரியனுக்கு சுஜூ செய்து கொண்டிருக்கிறார்கள். வசையினும் ஷைத்தானும் அமாலகும், இந்த காரியத்தை ஷைத்தான் தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டியிருக்கிறான். அல்லாஹுடைய நேர்வழியை விட்டு அவர்களை தடுத்திருக்கிறான், அவர்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பறவை சொல்கிறது, அல்லாஹ் யஸ்துதூல் இல்லா, இவர்கள் அல்லாஹுக்கு சுஜூ செய்ய வேண்டாமா, இவர்கள் அல்லாஹுக்கு சுஜூ செய்ய வேண்டாமா, வானங்கள் பூமியில் மறைந்திருப்பவற்றை வெளியாக்கக்கூடிய அந்த ரப்புக்கு அவர்கள் சுஜூ செய்ய வேண்டாமா, அவன் நீங்கள் மறைத்திருக்கக்கூடியவற்றை வெளிப்படுத்த கூட்டியவற்றையெல்லாம் அவன் அறிந்து வைத்திருக்கிறான், அந்த ரப்புக்கு நீங்கள் சுஜூ செய்ய வேண்டாமா. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்ன அந்த பறவை சொல்கிறது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மகத்தான அரசுடைய ரப் என்று சொன்னது இந்த இடம் சுஜூதுக்குரிய இடம். என் அருமையான சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அதாவது பிரமாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூ செய்து கொண்டிருக்கின்ற போது மனிதன் அறியாமையின் காரணத்தால் அந்த படைப்புகளுக்கு சுஜூ செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களை 32வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம், இந்த வசனத்தில் நானும் நீங்கள் நிற்க வேண்டிய ஒரு வசனம், இந்த வசனம் நானும் நீங்களும் நமது ஈமானை உரசி பார்க்க வேண்டிய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுமினு பி ஆயாத்தின அல்லதீன இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் வசப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான் மூமின்களை பற்றி, எந்த மூமின்கள், எமது வசனங்களை நம்பிக்கை கொண்ட, எமது வசனங்களை ஈமான் கொண்ட மூமின்களை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன இதா துக்கிரு பிஹா, அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி நினைவூட்டப்பட்டால், அந்த வசனங்களின் மூலம் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், ஹர்ரு சுஜ்ஜதா, அவர்கள் சுஜூதிலே வீழ்ந்து விடுவார்கள், அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள். அதே போன்று ரப்பை அவர்கள் புகழ்ந்தவர்களாக போற்றி துதித்தவர்களாக சுஜூதிலே விழுவார்கள், அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள், ஆணவம் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பண்பாக இதை சொல்கிறான், அல்லாஹுடைய வசனங்களுக்கு முன்னால் அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள், சுஜூதில் அல்லாஹுவை போற்றி துதிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, அடுத்த வசனம் பாருங்கள், 16வது வசனத்திலே சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய விழாப்புறங்களை படுக்கையை விட்டு அகற்றியவர்களாக அந்த இரவு நேரங்களை எப்படி கழிப்பார்கள் தெரியுமா, அந்த ரப்பை வணங்கியவர்களாக, அவனுடைய அருளை ஆதரவு வைத்தவர்களாக, தண்டனையை பயந்தவர்களாக அந்த இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கண் குளிர்ச்சி இருக்கிறதே, அதை எவனாலும் அறிந்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட கண் குளிர்ச்சி இவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது, அப்படிப்பட்ட கண் குளிர்ச்சி அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 38ல் அந்த 38வது அத்தியாயத்தில் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், 24வது வசனம், அந்த வசனம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஜூ செய்த இடம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த நபி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியுடைய சிறப்பை சொல்லும்போது சொன்னார்கள், அவருடைய நோன்பு தான் சிறந்த நோன்புன்னு சொன்னார்கள். அவர்கள் ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், ஒரு நாள் விடுவார்கள். அவ்வளோ ஒரு பேணுதலான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபி, அவருடைய இரவு என்பது வணக்கத்துக்கு அவர்கள் அற்புதமாக பிரித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி மிக்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மிக பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர்கள் அந்த நபியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது அவர்கள் இருவர் வருகிறார்கள், அவரிடத்தில் தீர்ப்பு கேட்டு வருகிறார்கள். அந்த தீர்ப்பை பொறுத்த ஒருவர் சொல்கிறார், என்னிடம் 99 ஆடுகள் இருக்கின்ற, இவரிடம் 99 ஆடுகள் இருக்கின்றன, என்னிடம் ஒரு ஆடு தான் இருக்கிறது, அதையும் இவர் கேட்கிறார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இவருக்கு சார்பாக அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது, இந்த தீர்ப்பில் நான் தவறிழைத்து விட்டேனோ, இந்த தீர்ப்பில் நான் தவறிழைத்து விட்டேனோ என்று அச்சம் பயம் அவர்களுக்கு உருவாகியது. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ஃபஸ்தஃகஃபர ரப்பஹு, உடனே அவர்கள் இஸ்திஹ்பார் செய்தவர்களாக, பாவம் மன்னிப்பு தேடியவர்களாக அவர்கள் வஹர்ர ராக்கியன் வானா, அவர்கள் என்ன செய்தார்கள், மன்னிப்பு கோரி குனிந்து விழுந்தவராக இறைவனை நோக்கினார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உடனே ரப்பை நோக்கினார்கள், இதில் நான் பிழைத்து விட்டேனோ தவறிழைத்து விட்டேனோ என்ற அச்சத்தில் அவர்கள் உடனே ரப்பை முன்னோக்கி சுஜூதிலே விழுகிறார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஹஃபர்னா லஹு, நாம் அவரை மன்னித்தோம் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவரை மன்னித்தோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒரு தவறை ஒரு பாவத்தை செய்துவிட்டால் 2 ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடம் கேட்கலாம். அந்த முன்மாதிரி சுன்னாவிலே இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த முன்மாதிரியிலும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர்
இந்த இடத்தில் நன்றிக்காக சுஜூத் செய்தார்கள் என்றும் சில ரிவாயத்துகள் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் பார்க்க போவது 41 அத்தியாயத்தினுடைய 38 வசனம். அதற்கு முன்னால் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இரவு பகல் சூரியன் சந்திரன் இந்த அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளவைகள். லா தஸ்ஜுதூலி ஷம்ஸ் வலால் கமர், அல்லாஹ் சொல்கிறான், சூரியனுக்கு சுஜூத் செய்யாதீர்கள், சந்திரனுக்கு சுஜூத் செய்யாதீர்கள். வஸ்ஜுதூல் இல்லாஹி அல்லதி கலகஹும், இவற்றை படைத்து அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுங்கள். இன் குந்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் இஸ்தக்பரு வல்லதீன இந்த ரப்பிக்க யுசப்பிஹூன லஹு பில்லைலி வன்னஹாரி லா யஸ்அமுன், அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இவர்கள் அல்லாஹ்வை வணங்காது பெருமை அடித்தவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நஷ்டம் அவனுக்கு தான். எவன் பெருமை அடித்து கர்வம் கொண்டு ரப்பை வணங்காமல் இருக்கிறானோ நஷ்டம் அவனுக்கு தான், அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ரப்பிடம் இருக்கக்கூடியவர்கள் யார்? அந்த மலக்குகள் இரவு பகலாக ரப்பை தஸ்பீஹ் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் அதில் சோர்வடைவதும் இல்லை, சோர்வடைவதும் கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் கூட உள்ள தொட்டு கேளுங்க என் அருமையான சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மலக்குகளுடைய அமல்களை போன்றதா? மலக்குகளுடைய அமல்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்கும்! மலக்குகளுடைய அமல்கள் அவ்வளவு தூய்மையான அமல்கள். அல்லாஹ் அவர்களை ரப்பை அல்லாஹுவை வணங்குவதற்காகவே, துதி செய்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அவர்கள். நாங்கள் செய்கிற இபாதத்தில் எவ்வளவு குறைகள் இருக்கும், எவ்வளவு முகஸ்துதி வரும், எவ்வளவு குறைகள். அல்லாஹ் இந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்கிறானே, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளா இல்லையா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறானே. அப்போ அல்லாஹ் இங்கு சொல்கிறான், அவர்கள் இபாதத்தில் சோர்வடைய மாட்டார்கள், இரவு பகலாக அல்லாஹுவை துதி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்த நர்மையான சகோதரர்களே, இதிலே நாங்கள் பார்க்க போவது அதாவது 53 அத்தியாயத்தினுடைய 62 வசனம். அதில் 59 படித்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அற்புதமாக பேசுகிறான். அல்லாஹ் அற்புதமாக சொல்கிறான், அஃப மின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன், அதாவது இச்செய்தியின் மூலமாக, இந்த குர்ஆன் இந்த அற்புதமான செய்தி, இதில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா கேட்குறேன். தஅஜபூன், நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? வத்தல்ஹகூன வலா தப்கூன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் என்ன சிரிக்கிறீர்கள், நீங்கள் என்ன அழுவது கிடையாது. நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த செய்திகளை பார்த்து எப்படி அற்புதமான செய்திகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இந்த குர்ஆன், இந்த செய்திகளை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்களா? நீங்கள் அழாமலும் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்தும் சாமிதூன், அலட்சியமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் அலட்சியமாகவும் இருக்கிறீர்கள். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்யுங்கள், அவனையே வணங்குங்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியில் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இதை ஓதுறாங்க, எங்கே அந்த கஅபாவில் இதை ஓதினார்கள், அற்புதமாக சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள், காஃபிர்களும் செய்யமடுத்தார்கள். காஃபிர்கள் குர்ஆனை கேட்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர்கள், அதற்கு பல தடைகளை ஏற்படுத்தியவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சூரத்து நஜ்மை ஓதும் போது அவர்கள் கேட்டார்கள், அது அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அற்புதமாக தொடங்க, வன் நஜ்மி இதா ஹவாமா வல்ல சாஹிபுக்கும் ஒமா ஹவாண்டு, அந்த வார்த்தைகள் அடுக்கடுக்கான வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களை அவர்கள் அறியாமலே ஈர்த்தன, சுப்ஹானல்லாஹ், ஈர்க்க செய்தன. அதிலே ரசூலுல்லாஹ் கடைசியாக இதை ஓதுறாங்க, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது என்று ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூத் செய்தார்கள், காஃபிர்களும் சுஜூத் செய்தார்கள், காஃபிர்களும் சுஜூத் செய்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான குர்ஆனின் அருமையான சகோதரர்களே, அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் அப்படியே என்ன செய்தது, அவர்களை அறியாமலே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த உள்ளங்கள் அதில் ஈர்க்கப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்கள், அப்படிப்பட்ட அற்புதமான குர்ஆன் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன, அல்லாஹுவை சுஜூத் செய்து நீங்கள் அவனை வணங்குங்கள். இபாதத்தில் மிக உயர்ந்ததாக சுஜூத் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்கலாம் 84 அத்தியாயம், அதில் அல்லாஹு தஆலா 21 வசனத்திலே சொல்கிறான், வைதா குரிய அலைஹிமுல் குர்ஆனும் லா யஸ்ஜுதூன், அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்வதில்லை, அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்வதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ எனவே குர்ஆன், அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஊடாக அதை ஓதும் போது ஒரு மனிதன், ஒரு மூமின் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அவன் சுஜூதை செய்ய வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்குகிறோம். அடுத்து இறுதியாக 96 அத்தியாயம், அந்த 96 அத்தியாயத்தினுடைய 19 வசனம் சுஜூதுக்குரிய வசனமாக இருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம், இதில் அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்கிறான். அதாவது உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே வந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அம்ர் இப்னு ஹிஷாம் அபூ ஜஹல் என்ன சொன்னான், அதாவது அவர்கள் உங்களுக்கு முன்னால் வந்து பூமியிலே தலை வைக்கிறாராமே, நான் இதன் பிறகு அவரை பார்த்தால் எனது கால்களால் பாதங்களால் அவரை மிதிப்பேன் என்று சொன்னான் அபூ ஜஹல்.
லஅனஹுல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். அவர்கள் வந்து தொழ ஆரம்பிக்கிறார்கள். தொழ ஆரம்பித்து அபூஜஹல் தனது பாதங்களால் மிதிக்க முயன்ற போதெல்லாம் அவன் பின்னோக்கி விழுந்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? அதாவது ஃபல் யதுஉ நாதியா, அவன் என்ன செய்யட்டும்? தன் சபையோரை அழைக்கட்டும். மக்காவில் அவனுக்கு யார் இருக்கிறார்கள்? அவர்களை எல்லாம் அழைக்கட்டும். சனது ஜபானியா, நாம் நரகத்துடைய காவலாளிகளை அழைப்போம் என்று சொல்லிவிட்டு கல்லா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் கூறுவது போல் அல்ல. லா துதிஉஹு, அவனுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம். என்ன சொல்றான் அல்லாஹ் இங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்றான்? அவனுக்கு நீங்க வழிபட வேண்டாம். வஸ்ஜுது வக்தரிப், சுஜூத் செய்து அல்லாஹ்வை நெருங்குங்கள். சுஜூத் செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, சுஜூத் அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிறந்த இபாதத்தாக இருக்கிறது. அப்போ இவங்க இங்கே என்ன, என்ன நெருக்கடிகள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செய்திடக்கூடாது? நமது ஈமானை இழக்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடாது இல்லையா? இன்னும் நாங்கள் பார்க்குறோம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான நிலை. இந்த ஒரு மூமினை பொறுத்தவரை, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நெருக்கடிகள் வரும், எங்கும் வரும். அந்த நெருக்கடிகளின் போது அவன் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்மஸ்தகாமு, இவர்கள் அல்லாஹுவை ரப் என்று சொன்னார்களோ பிறகு அதில் உறுதியாக இருந்தார்களோ. ஏன் சொல்றான் பிறகு அதில் உறுதியாக இருந்தார்கள் என்று? நீங்க ரப்பாக ஏற்றீங்கடா, உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும், சவால்களுக்கு முகம் கெடுக்க வேண்டி வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். யார் அதிலே உறுதியாக இருந்தார்களோ, உறுதி என்ன, ஒரு நாளைக்கா, ரெண்டு நாளைக்கா, ஒரு வாரத்துக்கா, ஒரு மாசத்துக்கா, மவுத்து வரை அப்படியா? யார் உறுதியாக இருந்தார்களோ, மரண வேளையில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். மலக்குகள் இறங்கி வந்து சொல்வார்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். அதுக்கு பிறகு அவர் நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ஆனால் குஃபுர்ல வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையுடைய நெருக்கடி அங்கு தான் துவங்க போகுது. அல்ல, அங்கு மலக்குகள் சொல்வார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த நன்மாராயங்களை கொடுக்கக்கூடிய இடம் அது. எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் யாரிடமும் கேட்க தேவையில்லை என்கின்ற அளவுக்கு எனக்கு ஒரு உபதேசத்தை செய்யுங்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், குல் ஆமந்து பில்லாஹ் தும்மஸ்தகிம், நீ சொல், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், பிறகு அதில் உறுதியாக என்று சொன்னார்கள். தும்மஸ்தகிம், உறுதியாக இரண்டு. ஏன் சொன்னாங்க? பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், சோதனைகள் வரும். அதாவது நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை யாரும், எந்த காஃபிரும் விரும்ப மாட்டான். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமத்து என்று வரக்கூடிய அந்த துவாவில், முஹ்லிஸீன லஹுத்தீன வலவு கரிஹல் காஃபிரூன், நாங்கள் அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம், அவனுக்குத்தான் மார்க்கம் சுத்தமானது, இஹ்லாஸான முறையிலே நாம் அவனை வணங்குவோம். காஃபிர்கள் வெறுத்த போதும் சரி, காஃபிர்கள் இதை வெறுப்பார்கள், அவர்கள் இதை விரும்ப போறதில்லை. அப்ப நாங்க ஒரே இறைவனை வணங்குவது என்பதை பொறுத்தவரையில அவர்கள் வெறுக்கிறார்கள்ன்றதுக்காக இதை விடலாமா? இதை விட்டால் நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டியதுதான். அப்ப எனவே நாம் கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும், ஈமானை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, யா முஆத், முஆதே, நீ நெருப்பில் போட்டு எரிக்கப்படலாம், நீ கொல்லப்படலாம், அல்லாஹ்வுக்கு எதையும் நீ இணை வைத்து விடாதே, ஷிர்க் செய்து விடாதே என்று சொன்னார்கள். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு துளி ஈமான் இருந்தாலும் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுவான், அணுவளவு ஈமான் இருந்தாலும் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுவான். அணுவளவு ஈமான் இல்லையா, நிரந்தர நரகம். அப்ப ஈமானை முழுமையாக இலக்க செய்யக்கூடிய பாவம் தான் ஷிர்க். அதில் நாங்கள் போய் ஒருபோதும் வீழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆன் எப்படி சொல்கிறான்? அதாவது நீங்கள் உண்மையில் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ், அவனைத்தான் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். இன்று மக்கள் யாரை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க? இப்போ நினச்சி பாருங்க, யாரை திருப்திப்படுத்துகிறார்கள்? நெருக்கடிகள் சோதனைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும், ஆனால் ஈமானை விடக்கூடாது. ரசூலாங்க சொல்லிக் கொடுத்தது மக்காவில் பொறுமை தான் சொல்லிக் கொடுத்தான். மக்காவில் ரசூலாங்க திரும்ப திரும்ப சொன்னது பொறுமை தான், ஆனால் ஈமான் என்ன செஞ்சிடாதீங்க, ஈமானை விட்டு கொடுத்து ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், அதுக்குத்தான் வெற்றி. அப்போ எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்ட துவா, நான் நீங்களும் அதிகம் கேட்க வேண்டும், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக. இந்த துவா நாங்கள் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துவா. அடுத்ததாக இறுதியாக நாங்கள் ரமதானுடைய அந்த இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். நான் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவாவை நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது யா அல்லாஹ், நாம் எப்படி இந்த ரமதானுடைய
இந்த மாதத்தில் இவ்வளவு நாட்களை நாம் அடைந்தோமோ அதே போன்று அந்த இறுதி 10 நாட்களை அடைந்து லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அந்த இரவில் அமல்கள் இபாதத்துகள் செய்து அந்த இரவை உயிர்ப்பித்த அந்த நல்லடியார்களில் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவுடைய பாக்கியத்தை பெற்றவர்களில் யாதா என்னை மாக்குவாயாகின்ற துவா நாங்கள் அதிகம் கேட்க வேணும். அந்த துவா லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்து அந்த இரவை அமல்களின் மூலம் சிறப்பிக்கக்கூடிய நன்மக்களாக என்னை ஆக்குவாயாகின்ற துவாவை நாங்கள் அதிகம் கேட்க வேண்டிய துவா இந்த நாட்களில். ஏனென்றால் அது மிகப்பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றவர் அனைத்து பாக்கியங்களையும் பெற்றவர், அதை இழந்தவர் அனைத்து பாக்கியங்களையும் இழந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நம்மை நாம் அந்த இறுதி 10 நாட்களுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.